ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 14/8/2020 வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையாகும். மிகவும் சிறப்பான நாள். இந்த நாள்ல மாலை நம்ம இந்த பூஜையை செய்யும் பொழுது லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வழிபாட்டு முறையை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். 14/8/2020 ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையாகும். இந்நாள் வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம ஒவ்வொரு அம்மனை வழிபட்டு வந்திருப்போம். ஆனா இந்த கடைசி வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாரை வழிபடுவது சிறப்பு. இந்த நாள்ல நம்ம மகாலட்சுமி தாயாரை முறையாக வழிபட்டு வந்தால் ஒரு வருடம் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நாள்ல அதிகாலை எழுந்து பெண்கள் நீராடி விரதமிருந்து அம்மனை வழிபட வேண்டும். வீட்டில இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்திற்கு சிகப்பு மலர்களால நம்ம அலங்காரம் செய்து இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாருக்குரிய நெய்வேத்தியத்தை நம்ம படைத்து வழிபட வேண்டும். மாலை 6:30 7:30 வரை இருக்கக்கூடிய நேரம் கௌரி நல்ல நேரம். இந்த நேரத்துல நம்ம லக்ஷ்மி தாயாரை வழிபட்டு வந்தால் நமக்கு ஒரு வருடம் லக்ஷ்மி தாயாரை வழிபட்டதற்குண்டான பலன் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் லக்ஷ்மி தாயாருக்குரிய லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யக்கூடிய குங்குமத்தை நம்ம லக்ஷ்மி தாயாருக்கு போட்டு அர்ச்சனை செய்து நம்ம கேட்கக்கூடிய அனைத்துமே நமக்கு கிடைக்கும். லக்ஷ்மி தாயாருடைய அருட்பார்வை நம் மீது பட்டாலே நம் வீட்டில் செல்வ செழிப்பானது உயரும். இந்த மாலை வேளையில தீபத்தை ஏற்றி வைத்து நம் குடும்பம் செழிக்க வேண்டும், ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும், பண பிரச்சனை என்பது இருக்கக்கூடாது என்று மனதார லக்ஷ்மி தாயாரை குடும்பத்தோடு நம்ம பிரார்த்தனை செய்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து லக்ஷ்மி தாயாருக்கு போட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒரு தட்டுல குங்குமத்தை கொட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து லக்ஷ்மி படம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த படத்திற்கு அர்ச்சனை செய்யுங்கள். அதே போல மற்றொரு தட்டுல 54 நாணயங்களை வைத்து வழிபடுவது சிறப்பு. இந்த நாணயங்களை பூஜை முடிந்து எடுத்து உங்க கல்லா பெட்டியிலேயோ அல்லது நீங்க பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டியிலேயோ பீரோலையோ வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமானது குறையும். இன்றைய காலகட்டங்கள்ல நம்ம அதிகமா கடன் வாங்கக்கூடிய சூழல்ல தான் இருக்கும். இந்த காசுகளை பூஜையில வைத்து அந்த காசுகளை எடுத்து நம்ம பத்திரமாக உண்டியல்லையோ அல்லது பணப்பெட்டியிலேயோ அல்லது கல்லா பெட்டியிலேயோ வைக்கும் பொழுது அந்த இடத்துல பணமானது பெருகும் என்றும் சொல்லப்படுகின்றது. அதனால மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமத்தையும் இந்த 54 நாணயத்தையும் வைத்து விளக்கேற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நீங்க கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுங்கள். இந்த நாளை நம்ம தவற விட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த வருடம் தான் இனிமே இந்த நாள் கிடைக்கும். அதனால இந்நாள் வரை வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க விரதம் இருக்கல, பூஜைகள் செய்யலனா கூட பரவாயில்ல, இந்த கடைசி வெள்ளிக்கிழமையை யாரும் தவற விடாதீர்கள். அதுவும் மகாலட்சுமி தாயாருக்குரிய மிக உகந்த நாள். இந்த நாள்ல நம்ம மகாலட்சுமி தாயாரை வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய அனைத்து வரங்களும் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த மாலை வேளை 6:30 மேலாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மகாலட்சுமி தாயாருக்கு குங்குமத்தால அர்ச்சனை செய்யுங்கள். சிகப்பு மலர்களால அலங்காரம் செய்து அவரை மனதார தியானம் செய்யுங்கள். குடும்பத்தோடு பிரார்த்தனை செய்வது மிக மிக நல்லது. இந்த அர்ச்சனை செய்த குங்குமத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வருடத்திற்கு நீங்க அந்த குங்குமத்தை பயன்படுத்தி வாருங்கள். அடுத்த ஆடி வெள்ளிக்கிழமை வர வரைக்கும் நீங்க அந்த குங்குமத்தை பயன்படுத்தி வரலாம். இதனால உங்களுடைய ஆரோக்கியமானது மேம்படும், மாங்கல்ய பலமானது கூடும், உங்களுக்கு ஆயுளானது அதிகரிக்கும். உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் கணவருக்கும் ஆயுளானது அதிகரிக்கும். இதனால குடும்பத்துல சுபிட்சமான ஒரு நிலை உண்டாகும். அதனால இது போன்று மாலை வேளையில சிறப்பான பூஜைகளை செய்து மகாலட்சுமியோட அருளை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய பண கஷ்டத்தை போக்கிக் கொள்ளுங்கள். இது போன்று நீங்க குங்குமத்தையும் அந்த வைத்திருக்கக்கூடிய நாணயத்தையும் நீங்க சேமித்து வைத்தீர்கள் என்றால் இது இரண்டும் எந்த இடத்துல இருக்கின்றதோ அந்த இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருள் இருக்கும். மகாலட்சுமியோட அருள் கிடைச்சதுன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். பண பிரச்சனையானது நீங்கும், இனிமேல் கடன் வாங்காத சூழல் உண்டாகும்.
தொழில்ல நல்ல லாபமானது அதிகரிக்கும். இருக்கக்கூடிய தடைகள், சுபகாரியம் நடக்காத தடைகள் அனைத்துமே, தடைகள் அனைத்துமே நீங்கி நல்லதொரு சுபிக்ஷமான சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்ற வாழ்வு அமையும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.